மனைவியின் உடலில் உள்ள துர்சக்தியை விரட்ட நிர்வாண பூஜைக்கு நிர்பந்தித்த கணவர். திருமணமான இரு மாதங்களிலேயே இளம் பெண்ணை நிர்வாண பூஜையில் பங்கேற்க வேண்டும் என கணவர் மற்றும் மாமியார் சித்திரவதை செய்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அம்பலமாகியுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் லாட்டரி விற்று தொழில் செய்து வந்த ரோஸ்லின், பத்மா ஆகிய இரு பெண்களும் நரபலி கொடுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த நரபலி கொலையானது திருவல்லா அருகே இலத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆயுர்வேத வைத்தியர் பகவத் சிங் லைலா இணையருக்காக நடத்தப்பட்டுள்ளது. இந்த இணையர் பணக்காரர்களாக வேண்டுமென்ற ஆசையால் முகமது ஷபி என்ற மந்திரவாதியிடம் யோசனை கேட்க இந்த கொடூர கொலைகளை செய்திருக்கின்றனர். இந்த கொலைகள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதன் தொடர்ச்சியாக கேரளாவில் இதுபோன்ற மாந்திரீக செயல்களால் பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை அம்பலப்படுத்தியிருக்கிறார். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு கடந்த 2016 சத்யபாபு என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. அவர்களுக்கு திருமணமான இரு மாதத்திலேயே அவரது கணவரும் மாமியாரும் பெண்ணின் உடலில் தீய சக்தி இருப்பதாக கூறி மந்திரவாதியிடம் அழைத்து சென்றுள்ளனர். அந்த மந்திரவாதி பூஜை செய்வதாக கூறி மாந்திரீக நடவடிக்கைகளை செய்ததுடன் இளம்பெண்ணை ஆடைகளை கலந்து நிர்வாணமாக பூஜையில் பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை செய்யுமாறு கணவர் சத்யபாபுவும் பெண்ணின் மாமியார் லைலாவும் கட்டாயப்படுத்தியுள்ளனர். நிர்வாண பூஜையில் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்த இளம்பெண்ணை கணவரும் மாமியாரும் சேர்ந்து அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். இதுபோன்ற பூஜைகளுக்காக தன்னை கணவரும் மாமியாரும் தமிழ்நாட்டில் நாகூர், ஏர்வாடி போன்ற பகுதிகளுக்கும் அழைத்து சென்றதாக அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார். கருப்புக்கும் காவிக்கும் இடையில் நடக்கும் சமூக நீதிக்கான யுத்தத்தை படம் பிடித்து காட்டும் சிறந்த நூல் பேராசிரியர் சுபவீரபாண்டியனின் கருப்பும் காவியும். விலை ₹110 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.